ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் வீரரான யுவராஜ் சிங் இந்திய அணியில் இடம்பெற்று கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முடிவுற்றனர். இந்திய அணியானது 2007 ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை மற்றும் 2011 ஆண்டிற்கான ஒருநாள் தொடருக்கான உலகக்கோப்பை ஆகியவற்றை வெல்வதற்கு யுவராஜ் சிங்கின் பங்கானது மிகவும் பெரியது. அதே போல T20 தொடரில் முதல் முறையாக ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை அடித்த வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார். 2011 ஆண்டிற்கான உலகக்கோப்பை தொடரில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட்ட யுவராஜ் சிங் அந்த தொடருக்கான தொடர்நாயகன் விருதையும் வென்று அசத்தினார். கடந்த 2017 ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இங்கிலாந்தில் நடந்தது. அப்போதுதான் அவர் இந்தியாவுக்காக கடைசியாக ஆடினார். அதற்கு பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் யுவ டெஸ்டில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு அவர் இந்திய அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டுவிட்டார். சமீபத்தில் நடந்த IPL தொடருக்கான ஏலத்தில் அவரின் அடிப்படை விலையான 1 கோடிக்கு கூட எந்த அணியும் ஏலத்தில் எடுக்க முன்வரவில்லை. அதன் பிறகு 2ஆம் கட்ட ஏலத்தில் அவரது அடிப்படை விலையான 1 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்தது. அவர் தற்போது தன் திறமையை நிரூபிப்பதற்காக உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வருகிறார். தற்போது அவர் DY பாட்டில் T20 தொடரில் ஏர் இந்தியா அணிக்காக விளையாடி வருகிறார். அந்த தொடரில் ஒரு போட்டியில் அவர் தற்போது 57 பந்துகளில் 80 ரன்களை அடித்து அசுர ஃபார்மிற்கு திரும்பியுள்ளார். ஏர் இந்தியா அணியானது 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து திணறி வந்த நிலையில் களமிறங்கிய யுவராஜ் சிங் தனது அதிரடியான ஆட்டத்தின் மூலம் ஏர் இந்தியா அணியின் ஸ்கோரானது 169 உயர்த்தினார். IPL தொடரானது நெருங்கி வரும் இந்த நிலையில் யுவராஜ் சிங்கின் இந்த அதிரடி ஆட்டமானது இந்திய ரசிகர்கள் மற்றும் யுவராஜ் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.